හෙළදීප ටීවී උරුමයෙන් පුරාදනම් රුවන්වැලි සෑය සිංහල බෞද්ධ කලාචාරத்தின் உயரிய විහාරයாக රුවන්වැලි සෑය விளங்குகிறது. மகா விகாரையின் கோட்பாடுகளில் இத்தூபியின் நிலை ரத்னமாளி தூபி அதிபதிகளிலே மிகவும் உயரிய நிலை காணப்படுகிறது. ருவன்வெளி சாய அமைந்துள்ள இடம் அரசு பூமியாக முட்டசிவ அரசனின் அரசு பூங்காவாக அமைக்கப்பட்ட மகாமேகவனம் தேவநம்பியதீசன் பௌத்த மதத்தை தழுவிக் கொண்டதன் பின் மகாமேகவனம் என பெயர் சூட்டி பிரிக்கப்பட்டது. மிகுந்து பெருமானுடன் பெக்குகள் பூஜை செய்த மகாமேகவனம் இலங்கையில் நிர்மாணிக்கப்பட்ட முதலாவது பௌத்த ஆசிரமம் மகாவிகார என அனுராதபுரத்தில் நிர்மாணிக்கப்பட்டது. மூவின சிங்களவர்களையும் ஒன்றிணைத்து நாட்டை அபிவிருத்தி செய்ய துட்டிகமுனு மகா அரசனின் சேவையாக நிர்மாணிக்கப்பட்ட ரத்னமாளி சாயவின் தலம் இன்றும் பௌத்தர்களின் வணக்கஸ்தலமாகவும் பூஜை பூமியாகவும் கருதப்படுகிறது. கௌதம புத்தரின் முத்திய நிலையின் பின் இராமாகமையில் அமையப்பெற்ற பௌத்த சீடர்கள் பௌத்தத்தின் அனுஷ்டானங்களுக்காக மகா சேய ஒதுக்கப்பட்டிருந்தது. கக்குசந்து, கோணாகமு, கௌதமு போன்ற புத்த பெருமான்களின் பூஜை பூமியாக மகா சேய அமைக்க திட்டமிடப்பட்டது. இதனை அறிந்த தேவநம்பியதீசன் என்ற அரசன், எதிர்காலத்தில் ஒரு நாள் எனது பேரப்பிள்ளை ஒருவனால் இந்த இடத்தில் மகா தூபி ஒன்றை அமைப்பதாக கூறி கல் தூண் ஒன்றை அமைத்து அதில் கடிதம் ஒன்றை எழுதி வைத்தான். கல்வெட்டுக்களால் அதனை எழுதினான். அதனை துட்டிகமுனு அரசன் தேவநம்பியதீசனால் எழுதப்பட்ட இந்த கடிதத்தை பிற்காலத்தில் கண்டுபிடித்தான். ரத்னமாளி சேவை நிர்மாணிக்கும் போது அந்த இடத்தில் இருந்த அழகாக வளர்ந்து காட்சியளித்தது. அம்மரத்தை வெட்ட ஏற்பாடு செய்யும்போது மரத்தில் குடிகொண்டிருந்த தேவதையின் வேண்டுதலுக்கு ஏற்ப அத்தேவதையின் பெயரில் நிர்மாணிக்கும் மகாசேவை பெயர் சூட்ட ஒப்புக்கொள்ளப்பட்டது. கூடுதலான நாட்களில் ரத்னமாளி சேய அரசின் நிர்மாண பணிகள் ஆரம்பிக்கப்பட்டது. பூமியை சமம் செய்தல், ஏழு முழம் ஆழமாக தோன்றி வட்ட வடிவில் கல்பதித்து அக்கற்களை முட்டியால் உடைத்து யானைகள் மூலம் மிதிக்கப்பட்டுள்ளன. அதன்மேல் செங்கக்கற்கள் அடுக்கப்பட்டு அதன்மேல் சிவப்பு நிற சீமந்து பூசப்பட்டு அதற்கு திரிவானக்கள், இரும்பு கவசம், அதன்மேல் மணம் வீசும் மண், வெள்ளை பாசாணம், நூதன பொருட்கள், கற்களால் செய்யப்பட்ட பதாதைகள் அங்கு காணப்படுகின்றன. அதன்பின் சுவையான திரவம், யானை கொய்யாவின் உட்சோறு மற்றும் பதம் செய்யப்பட்ட மண் இவைகளை கலந்து அதன்மேல் 8 இன்ச் உலோகத் தகடுகளை அடுக்கி உள்ளது. அவ் உலோகத்தின் மேல் ஆசனியம் எனும் ரசாயனம் நல்லெண்ணெய் சேர்த்து பூசி அதன்மேல் 4 இன்ச் கனதியான வெள்ளியால் நிலை செய்யப்பட்டுள்ளது. எசல மாதத்தில் பௌர்ணமி தினம் அத்திவார கல்லை ஸ்தாபிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதற்கு அனுராதபுரம் நகரமும் ரத்னமாளி சேயவும் அதன் மண்டபமும் சிறந்த இடமாக திகழ்கிறது. இதற்காக இந்தியாவிலிருந்து 96,000 கோடி ராதான் வான்சே எனப்படும் பௌத்த அனுஷ்டர்கள் வருகை தந்தனர். சித்தாந்த பெருமானின் உபதேசத்தின்படி வெள்ளி தாத்து மாளிகையில் வட்ட வடிவாக வீதி அமைக்கப்பட்டது. அதன்பின் பொன்குடம் 8 வெள்ளிக்குடம் 8 நிர்மாணிக்கப்பட்டு 108 கும்பங்கள் நிர்மாணிக்கப்பட்டது. பொன்னால் செய்யப்பட்ட செங்கல் 8 எண்கோணத்தில் வைத்து அதனை சுற்றி வெள்ளி செங்கல் 108 நிலைநாட்டப்பட்டுள்ளது. இப்பெரிய மகா தூபியை அமைக்க தேவையான அனைத்து பொருட்களும் இலங்கையிலேயே தேடிக்கொள்ளப்பட்டுள்ளது. மகா தூபத்திற்கு வடக்கே கம்மீர நதி அருகே செங்கக்கற்களுக்காக மண்ணெடுக்கப்பட்டுள்ளது. மகாதூபத்தின் அக்னி மூலையில் அவுருணி எனப்படும் கிராமத்தில் பொன்னும், கிழக்கில் அமைந்துள்ள தம்பபித்த கிராமத்தில் உருக்கும், அக்னி மூலையில் அமைந்துள்ள சமணவாவி கிராமத்தில் மாணிக்கமும்
தென்புரதேசத்தில் வெள்ளிக்கட்குகையில் இருந்து வெள்ளிக்கல்லும் மேற்கில் அமைந்துள்ள உருவெல்கம் குடாநகரில் இருந்து நெல்லிக்காய் அளவில் பளிங்கு முத்தும் வடமேல் மாகாணத்தின் பெலபாபி கிராமத்தில் இருந்து பெரிய அளவிலான 4 மாணிக்கமும் கொண்டுவரப்பட்டுள்ளது. தோபியின் வேலைப்பாடுகள் வெசக் பௌர்ணமி தினத்தன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அவ்விடத்திற்கு அழைக்கப்பட்ட பெருமான்களால் இதற்கு ஆசீர்வதிக்கப்பட்டது. அந்நேரத்தில் துட்டுகமுனு அரசனுக்கும் அங்கிருந்தவர்களுக்கும் பியத்திச மகா பெருமானால் தர்மம் போதிக்கப்பட்டது. அந்த தர்ம தேசனம் கேட்ட மக்களில் 40,000 மக்களுடனும் 40,000 சோவான், 1,000 பேர் இஸ்குர்தாகமி எனப்படும் பிரிவினரும் இன்னும் 1,000 பேர் அதாகமி எனப்படும் பிரிவினருக்கும் இணைந்து உள்ளனர். கௌதம புத்தரின் பாத்திர அளவிலான அவயங்கள் இருக்கும் ஒரே இடமாக ரத்னமாலிசேய விளங்குகிறது. இதன் மூலம் தனி பொன்னாளான சயனத்தில் இருக்கும் புத்தர் சிலையொன்று வைக்கப்பட்டுள்ளது. ரத்னமாலி தூபி உயரம் 338 அடி உயரம். அதன் அகலம் 942 அடியுடன் பிரமிக்க வைக்கிறது. உலகத்தின் நிலையான தூபிகளில் உயரமான தூபியாக விளங்குகிறது. எந்த ஒரு தூபியும் ஒப்பிட முடியாத இந்த மகா தூபி 10 சதுர வடிவான கலசங்களை கொண்டு அதன் அவயங்களை பாதுகாப்பாக வைத்து கொள்ள மந்திரங்களை முழங்க செய்து தொடர்ந்து 24 வருடங்கள் இலங்கையை ஆட்சி செய்த துட்டுகமுனு அரசனால் முன்னெடுக்கப்பட்ட புண்ணிய காரியமாகிய புண்ணிய புத்தகத்தை படித்து மகாசேயவை பார்த்து கொண்டு இருக்கும்போது தனது உயிர் பிரிந்தது. அதன்பின் துசித்த தேவலோகன் பிறப்பு நிகழ்ந்தது. துட்டுகமுனு மன்னன் மைத்திரி புத்த சாசனத்தில் மைத்திரி புத்த பெருமானின் உயரிய வருகை சேவையாளர் ஆவார். துட்டுகமுனு மன்னனுக்கு முடித்து கொள்ள முடியாமல் போன ரத்னமாலி சேயவின் வேலைகளை சத்தாதிச மன்னன் முடித்து மைத்திரி புத்தரின் வருகையை சேவையாளனாக நியமிக்கப்பட்டான். இளதீப தொலைக்காட்சியில் காணொளி கண்ட உங்கள் அனைவருக்கும் எமது மனம் நிறைந்த நன்றிகள்.